ஸோ வெல்கம் டு ஆல். இன்றைக்கி லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது நோடல் வோல்டேஜ் அனாலிசிஸில் தேர்டு டைப்பான ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் ஒரு டூ ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டாங்கன்னா, ஃபைன் விஎக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் விஎக்ஸ் கேட்டிருக்காங்க. விஎக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இந்த விஎக்ஸ் எங்கே எடுத்திருக்காங்க பாருங்கள், 0.25 VX ஒன்றும் 0.5 VX இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை நகர்த்திடாதீங்க. ஏன்னா இது என்னது, கண்ட்ரோலிங் எலமெண்ட்டு நம்ம சொல்லுவோமா. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ சிம்பிளாக போட முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக போட ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ சிம்பிளாக போட ட்ரை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் வந்து ரெண்டு நோடு இருக்குது. அப்போ அந்த ரெண்டு நோடுக்கு என்ன பேர் வைப்போம், இது ரெண்டு சேர்த்து ஒரு நோடா, இது வந்து சேர்த்து ஒரு நோடு, சரிங்களா. எது எதுவும் இங்கே 5 amps இருந்துருக்கலாம், இதுவும் எதுவும் சேர்க்கும்போது ஒரு நோடு மாதிரி தெரியும். ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நோடு. ஆனால் இதுக்கு பேர் வைக்கும்போது மட்டும் நல்லா சுதாரிச்சு வைங்க. இப்போ இதுக்கு பேர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இதுக்கு இவங்களே கொடுத்துட்டேன் விஎக்ஸ்னு, அதனால் நான் விஎக்ஸ்னே பேர் வச்சிடறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் பேர் வைக்கணும், என்ன வைக்கணும், நம்ம நார்மலாக விஓ நீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பம் ஏற்படுத்தணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.25 VX அவனே கொடுத்துருக்கான். அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்து 0.25 VX பேர் வச்சிடலாம். இப்போ வச்ச பின்னாடி எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த விஎக்ஸ் இருக்குல்ல, இந்த நோடை பிடிச்சிக்கோங்க. இந்த நோடை பிடிச்சிட்டேன், இந்த நோடை பிடிச்சிக்கிட்டேன், ஓகேங்களா. இந்த நோடை பிடிச்சிட்டு உள்ளே வர கரண்ட் என்ன, வெளியே வர கரண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே உள்ளே வர கரண்ட் என்னது, உள்ளே வர கரண்ட் ஒன்றே ஒன்று தான், 5 amps மட்டும்தான். அடுத்து வெளியே போகிற கரண்ட் என்னது, 0.5 VX. இப்போ எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன், முதல் எடுத்தோன்னா 5, உள்ளே வர கரண்ட் ஈக்குவல் டு 0.5 VX, சரியா போச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும், இதில் போகிற கரண்ட்டு அப்புறம் இதில் போகிற கரண்ட் எழுதணுமா, எழுதிடலாமா, எப்படி எழுதுவோம், ப்ளஸ் விஎக்ஸ் டிவைடட் பை 20 ப்ளஸ் விஎக்ஸ் மைனஸ் 0.25 VX டிவைடட் பை 10. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லேட் ஆகும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறேன், இதை அப்படியே 0.5 VX, 1/20 என்னது, 1/2 0.5, 1/20 0.05 VX, 1/10 0.1 VX, இது எடுத்தோம்னா மைனஸ் 0.025 VX, இதோடய வேல்யூ எவ்வளோ, 5. இதை பாருங்களேன், விஎக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கா, இதுலேயும் விஎக்ஸ் இருக்குது, இதுலேயும் விஎக்ஸ் இருக்குது, இதுலேயும் விஎக்ஸ் இருக்குது, இதுலேயும் விஎக்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 0.0625 VX ஈக்குவல் டு 5. ஸோ விஎக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/0.625, ஆன்சர் என்னன்னா 8 வோல்டேஜ். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல ஒரு V1, இந்த இடத்துல இது ஒரு V1 எடுத்துக்கிட்டு, இதை வீட்டில் எடுத்துட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. கொடுத்துருக்க ப்ராப்ளத்துலேருந்து முடிஞ்சளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ண பார்ப்போம், சரிங்களா. ரெண்டாவது ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க, இதை ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் IX கேட்டிருக்காங்க. IXங்கிறது எதில் போகிற கரண்ட்டு, 5 amps போயிட்டுருக்க கரண்ட்டோட வேல்யூ பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போம் இதை எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஈஸியாக நம்ம தெரியணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல இருக்க நோடை என்னென்னு பிடிச்சிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு நோடு இருக்கு இல்லையா, இந்த நோடை என்ன பிடிச்சிக்கிறேன், நோடை பிடிச்சிக்கிறேன். என்னோட பிடிச்சிட்டு நான் பேர் வச்சிட்றேன். இதில் அவன் கொடுத்துருக்க வோல்டேஜே பேர் வைக்க முடியுமான்னு பாருங்கள், வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கே இருக்குது விஎக்ஸோட வேல்யூ, சரிங்களா. இங்கே இருக்குது விஎக்ஸோட வேல்யூ பேர் வைக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வீன் நான் பேர் வச்சிட்றேன், வேறு வழி இல்லாமல் நான் பேர் வைக்கிறேன், ஓகேங்களா. வச்ச பின்னாடி என்ன பண்ணுறேன், உள்ளே ஒரு கரண்ட் வெளியே போகிற கரண்ட்டாக, இப்போ பாருங்கள் உள்ளே வர கரண்ட் என்ன, இந்த நோடை பிடிக்கும்போது 0.4 VX மட்டும் என்னது, உள்ளே போகிற கரண்ட்டாக எழுதுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே 0.04 VX, வெளியே போகிற கரண்ட் என்னது, V-60/5. எது எழுதியிருக்கேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே, இது எழுதியிருக்கேன், ஓகேங்களா. அடுத்து என்ன எழுத போகிறேன் பாருங்கள், ப்ளஸ் V/8. நான் ஒன்றும் விஎக்ஸ்லாம் எழுதலை, என்ன பண்ணிட்டேன், V/8 எழுதிட்டேன், சரிங்களா. இதை வேறு மாதிரி என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு IX கேட்டிருக்கான். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சின்ன திருத்தம் பண்ணுறேன், இந்த இடத்துல V/8 நான் எழுதாமல் IX எழுதிடுறேன். நமக்கு என்ன தேவை, IX தானே கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணுறேன், IX நான் எழுதிடுறேன் வெளியே போகிற கரண்ட்டை. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல V மட்டும்தான் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியாது, V தெரியாது, VX தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டையும் நம்ம எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத நம்மளோட வேலை. இப்போ நம்மளுக்கு விஎக்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் விஎக்ஸ் எப்படி IX டைம் மாற்றுறது, விஎக்ஸ் எங்கே இருக்குது, 5 ஓம். அடுத்து வந்து உள்ளே போகிறது வந்து IX விஎக்ஸ். அப்போ விஎக்ஸோட ஃபார்முலா எவ்வளோ, 5 × IXஆ. அப்புறம் நம்மளுக்கு ஒரு இது வேலை முடிஞ்சு வச்சு, அப்புறம் என்ன பண்ண போகிறேன், விஏ மட்டும் நான் மாற்ற போகிறேன். ஸோ நான் விஏ மாற்றணும்னா என்ன பண்ண போகிறேன், விஏ மட்டும் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்த, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இடத்த மட்டும் நான் தனியாக என்ன பண்ணுறேன், எடுத்து வரைகிறேன். எப்படி வரைகிறேன் பாருங்கள், 3, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 5,
இதில் போகிற கரண்ட் என்னது ஐஎக்ஸ் அப்படிங்கிற கரண்ட் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வோல்டேஜ் என்னது வின்னு நம்ம சொல்கிறோமா, இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க வின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடம் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஐஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும், ஐஎக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா வி டிவைடட் பை எயிட், சரிங்களா? இல்லாட்டினா வியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்ன அர்த்தம், ஐஎக்ஸ் இன்ட்டு எயிட். நமக்கு என்ன தேவை, ஐஎக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும், ஆனால் இந்த இடத்துல மாற்றுறதுக்கு வியோட வேல்யூ மாற்றணும். ஸோ 0.04 விஎக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 5 × ஐஎக்ஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் 16னா 8 ஐஎக்ஸ் மைனஸ் 60 டிவைடட் பை 5 ப்ளஸ் ஐஎக்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட வேல்யூ என்ன பண்ணலாம், 0.04 × 5 5 × 4 = 20 போடலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், 5 × 4 = 20 போட்டோம் அப்படின்னா 2 ஐஎக்ஸ். 0.04 × 5 எவ்வளோ வரும், 0.04 × 5 போட்டலாமா, 0.04 × 5 வேல்யூ எவ்வளவு, 0.2 ஐஎக்ஸ், சரிங்களா? 0.2 ஐஎக்ஸோட வேல்யூ வந்து 8 ஐஎக்ஸ் மைனஸ் 60 ப்ளஸ் ஐஎக்ஸ் டிவைடட் பை என்னது 5 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கையில் கிடச்சிருக்கு. இது என்ன பண்ணிடலாம், எல்சிஎம் எடுத்துருவோமா, 5 × எடுத்து 5 × 0.2 போட்டிங்கன்னா 1 ஆகிடுமா. ஸோ ஐஎக்ஸ் ஈக்குவல் டு 8 ஐஎக்ஸ் மைனஸ் 60 ப்ளஸ் 5 ஐஎக்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இன்னும் 60 எனக்கு கொண்டு போயிடுறேன், அப்புறம் 8 × 13 13 × 1 14 14 ஐஎக்ஸ். ஸோ ஐஎக்ஸோட வேல்யூ 60 டிவைடட் பை 14, 15 = 60 தான், அப்போ 5 ஆம்ஸ். அதாவது இந்த ஐஎக்ஸில் போகிற கரண்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 ஆம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.